हाय वेलकम टू लक्ष्मी किचन कॉर्नर இன்னைக்கு வந்து ராகி குழி பணியாரம் இன்ஸ்டன்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாமா இட்லி தோசை மாவு வந்து 1 கப் எடுத்துக்கேன் ராகி மாவு வந்து 1/4 கப் ஆனியன் ஜிஞ்சர் அண்ட் கிரீன் chili கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆயில் salt பெருங்காயம் இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் कोत्तमल्ली करुवाप्ला इरुंदा पोडलाम अदु इल्ला अदनाल ना आड पन्नल एन्न इरुक्को अद वच्चु पन्निरुक्केन इप्पो इद एप्पडी पन्रदुन्नु पाक्कलाम वांगो रागिय वंदु कोंजमा तण्णिय पोट्टु मिक्स पन्नि एडुत्तु वच्चिरुक्केन नानु इदुक्कु तेवैयान उप्पु पोट्टिरुक्केन एन्ना इड्लि दोसै मावुल ऑलरेडी उप्पु इरुक्कु इद वंदु इदुल पोट्टुंगु பெருங்காயம் வந்து வாட்டர்ல போட்டு வச்சிருக்கேன் அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றேன் இதல இத வந்து நம்ம இப்போ mix பண்ணனும் நல்லா mix பண்ணிட்டு மாவு வந்து இப்ப ரெடி பண்ணிட்டோம் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் माव करेक्किरप्प इदुल वंदु लम्स इल्लाम अलगा पात्तु करेक्कणुम कट्टि तट्टाम क्लीना इरुक्कणुम नम्म इंद मारि करेक्किरप्प वंदु कट्टि तट्टाम इरुक्कुम माव वंदु मोदल्ल नम्म कोंजम मिक्स पण्णि वच्चिरुन्नोम तण्णि पोट्टु डैरेक्टा इदुल पोडुरदोड अप्पडि पण्णिना मावु नन्ना इरुक्कुम बाण्डिल वंदु पैन्ल ओरु स्पून एण्णै पोट्टिरुक्केन कडुगु कोंजम पोट्टुट्टु कड़ग वेट पड़नों कड़लापरपे कड़लापरपे कुछ नर आम उल्तम आड पड़े इजल ना और ब्रउन कलर वर वेट पड़ला इतलिए वो पच मिग इंजी पड़े कोल्ली कर्वाप्ल பெருங்காய பவுடர் யூஸ் பண்றதா இருந்தா அதுவும் இப்ப யூஸ் பண்ணலாம் நான் வந்து வாட்டரா ஊத்துறதனால மாவுல போட்டுட்டேன் இப்போ இது வந்து நல்லா செவந்தாச்சு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுலயே நான் வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்றேன் ஆனியன் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும் இல்ல ஜஸ்ட் ஒரு few செகண்ட்ஸ் வதக்கினா போதும் இப்போ இந்த ஆனியனுக்கு ஒரே ஒரு பிஞ்ச் salt ஆட் பண்றேன் இதையும் போட்டு இளக்கிட்டு நம்ம ஆனியன்ஸ் வந்து வதங்கியாச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து சூடாவே நம்ம இந்த மாவுல போட்டுறலாம் இது இப்படி போடுறது வந்து சில பேர் ஆறிட்டு போடுவா சூடா போட்டா வந்து இன்னும் சாஃப்ட்டா இருக்கும் நம்மளோடது இது இப்போ வந்து நல்லா mix பண்ணனும் நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுத்து கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது இப்போ மாவு ரெடி ஆயிடுத்து panல வந்து இப்போ oil போடுறேன் கொஞ்சமா நான் எல்லாத்துலயும் இந்த oil வந்து low flameல வச்சு panஐ நல்லா சுட வைக்கணும் எண்ணெய் சூடாற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் அது வந்து நல்லா தலச்சி ஆறின தண்ணி அதல விட்டு வச்சோம்னா இப்படி liquid formல இருக்கும் அது fridgeல எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு மாசம் பக்கம் நிக்கும் நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் cookingல யூஸ் பண்ணுவேன் இது வந்து இந்த மாதிரி போடுறப்ப வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து oil நல்லா சுட்டாச்சு இந்த மாவு வந்து ஒரு 3/4 நம்ம ஒவ்வொரு குழியிலயும் போட்டா போதும் ஃபுல்லா போட வேண்டாம் போட்டுட்டு சிம்ல வச்சு குக்க பண்ணனும் கேஸ் கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு கவர் பண்ணி குக்க பண்ணலாம் நம்ம இப்போ எப்படி ஆயிருக்கு பார்க்கலாம்
குக் ஆயிடுச்சு இந்த சைடு ஸ்லோவா திருப்பி போடலாம் இன்னொரு சைடு நம்ம எல்லாமே ஈஸியா வரது எடுக்கிறதுக்கு இப்போ இன்னொரு சைடும் கொஞ்ச நேரம் நல்லா அது குக்கார வரைக்கும் வைக்கணும் இப்போ மூடி போட வேண்டாம் அப்படியே ஓப்பன் அவுட்டு பண்ணலாம் நம்ம ராகி யூஸ் பண்ணனால உங்களுக்கு நல்ல டார்க் கலரா கிடைச்சிருக்குது ராகி போடுறதுனால அது குக்கிங் டைம் கொஞ்சம் எடுக்கும் நிறைய நேரம் சிம்ல வச்சு ஃபுல்லா குக்கார வரைக்கும் நம்ம பண்ணணும் இப்போ இன்னும் இது ஆயிட்டு இல்ல கொஞ்சம் கூட இது குக்க ஆகணும் சிம்ல வச்சு பொறுமையா பண்ணணும் இது இப்போ நம்மளோட குழி பணியாரம் வந்து ரெடி ஆயிடுத்து இது வந்து ரெடி ஆயிடுத்துன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா குத்தி பார்த்தானா ஒட்டாம வரணும் ஸ்டிக்கில் எங்கேயும் ஒட்டக்கூடாது அப்போ இது ரெடி ஆயிடுத்துன்னு அர்த்தம் இப்போ ரெடி ஆயிடுத்து டிரான்ஸ்ஃபர்ம் பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ராகி குழி பணியாரம் வந்து ரெடி ஆயிடுத்து நம்மளோட சாஃப்டான ராகி குழி பணியாரம் ரெடி ஆயிடுத்து வெளியிலலாம் பார்த்தா கிரன்ச்சியாக இருக்கும் பிச்சு பார்த்தா சாஃப்டாக இருக்கும் பிச்சு பார்த்தா சாஃப்டாக இருக்கும் உள்ள நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்